தமிழகத்தில் மாவட்டம் முழுவதும் பரவலான மழை பெய்து வரும் நிலையில் சென்னையில் இன்று அதிகாலை முதலே பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை ஈக்காட்டுத்தாங்கல், கே கே நகர், கோயம்பேடு, ராமாபுரம், மணலி, மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. மழையால் தெரு மற்றும் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சென்னையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து பொதுமக்களை வாட்டி வதைத்த நிலையில் தற்போது வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவொற்றியூர் பகுதியில் சாரலான மழை பெய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கடந்த ஒரு வருடத்தில் இல்லாத அளவிற்கு முதல் முறையாக ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 8000 நெருங்கியுள்ளது. இதன் மூலம் நோய் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 54,315 ஆக அதிகரித்துள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 97,668 கொரோனா மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதில் 7,819 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று 3,364 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் 25 பேர் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 12,970 ஆக அதிகரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் 54,315 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என தமிழக ஆரம்பப் பள்ளி ஆசிரியர் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் கட்டுக்குள் அடங்காமல் அதிகரித்து வரும் சூழலில் பள்ளிக் கல்வித்துறை மே 3 முதல் 12 வகுப்பிற்கான பொதுத் தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் அப்பணியை கண்காணிக்க குழு ஒன்றையும் அமைத்துள்ளது. கொரோனா தாக்கத்தை கருதி CBSE தேர்வுகளை மத்திய அரசு ஒத்திவைத்துள்ளது. அதுபோலவே மாணவர்களின் நலன் கருதி தமிழக அரசு 12 வகுப்பு பொதுத் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜான் வெஸ்லி தெரிவித்துள்ளார். இன்று மத்திய அரசு 10 வகுப்பு பொதுத் தேர்வினை ரத்து செய்தும் 12 வகுப்பு பொதுத் தேர்வினை மறு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தும் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் சூழ்நிலையில் தமிழகத்தில் 12 வகுப்பு தேர்வினை வரும் மே 3 முதல் நடத்தி திட்டமிட்டுள்ளது. இதனை மாணவர் நலன் கருதி ஒத்திவைக்க வேண்டும் என்று தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் கொரோனா பரவலை தடுக்க 12,000 தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்ய உள்ளதாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். டிநகரில் சிறப்பு காய்ச்சல் முகாமை ஆணையர் பிரகாஷ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் அடுத்த 15 தேவையான தடுப்பூசிகள் தயாராக இருப்பதாகவும் நகரில் 10,00,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னையில் 12,000 தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்ய உள்ளதாக கூறிய அவர், ஏப்ரல் இறுதிக்குள் 25,00,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளோம் என்று தெரிவித்தார். தற்போது நாள் ஒன்றுக்கு 30,000 முதல் 35,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவும் இன்னும் ஒரு வாரத்தில் நாள் ஒன்றுக்கு 55,000 முதல் 60,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளோம் எனவும் ஆதார் அட்டை மட்டும் இருந்தால் போதும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் எனவும் கூறினார். வேக்சினேஷன் வந்து இப்ப நேற்றைய தினம் ஒரு நல்ல செய்தி என்னன்னா 1,000,000 கிராஸ் பண்ணிருக்கோம். நம்ம சிட்டி பொறுத்த வரைக்கும் 10,00,000 பேர் வந்து வேக்சினேட் பண்ணியிருக்கோம். 80,00,000 பேர் இருக்கிறாங்க நம்ம நகரத்தில். அதில் 45 வயசுக்கு மேலே இருக்கிறது வந்து 22,00,000 பேர். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரண்ட் லைன் அதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி பார்க்கல, அந்த 22,00,000 பேரில் கிட்டத்தட்ட 9,00,000 பேரை கிராஸ் பண்ணிட்டோம். 9,00,000 பேருக்கு போட்டிருக்கிறோம். தட் மீன்ஸ் என்னென்னா ஒரு 42% வரைக்கும் ரீச் ஆகிறோம். பட் இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது. வேக்சின்ஸ் வந்து நிறைய இருக்குது. இன்னும் ஒரு 10-15,00,000 வேக்சின்ஸ் வரைக்கும் இருக்குது. அனைத்து 45 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எந்த விதமான டிலேவுமே இல்லாமல் ஒரு 450 மையத்தில் நம்ம தடுப்பூசி போடுறோம். கொரோனா தொற்று தடுப்பில் அடுத்த 2 சவாலானவை என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பேசுகையில், தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு 7,000 பேருக்கு கொரோனா தொற்று பரவி வருவதாகவும் வரக்கூடிய அடுத்த 2 கொரோனா தாக்கம் மிக வீரியமாக இருக்கும் என்பதால் தடுப்பு நடவடிக்கை சவாலானதாக இருக்கிறது எனவும் தெரிவித்தார்.
முகக்கவசம் அணிவது, வெளியூர் பயணங்களை ரத்து செய்வது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளுடன் கூடிய பொதுமக்கள் ஒத்துழைப்பு தேவை என குறிப்பிட்ட அவர், வாய்ப்பு உள்ளவர்கள் வீட்டிலிருந்தே பணி செய்யுமாறும் கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள்கிட்ட ரெண்டே ரெண்டு ரிக்வஸ்ட்ங்க. ஒரு பக்கம் சமுதாய தடுப்பூசி நம்ம கண்டிப்பா போடணும். அதே மாதிரி பொது இடங்கள்ல நம்ம முடிந்த அளவுக்கு கூட்டத்தை அவாய்ட் பண்ணக்கூடிய கூட்டங்களை அவாய்ட் பண்ணோம். யார் யாருக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து பணி செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளதோ சர்வீஸ் செக்டரில் அவங்க அதை செய்யணும். அதே மாதிரி தடுப்பூசி எலிஜிபிளாக இருக்கிறவங்க அதை தவிர்க்கக்கூடாது. எந்த ஒரு கூட்டு நோயாக இருந்தால் கூட 20 வகையான கூட்டு நோயை சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் இது பொருந்தும், அவங்களும் தடுப்பூசி போட்டுக்கணும். ஸோ தயவுசெய்து தடுப்பூசி போடுங்க. முட்டை விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 4.60 ரூபாய்களிலிருந்து 15 காசுகள் உயர்த்தி 4.75 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த வாரம் கடும் வெயிலின் போது 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட கோழிகள் இறந்த நிலையில் கோழிகளின் இறப்பை தடுக்க குறைந்த அளவு தீவனம் வழங்குவதால் 1 கோடி முட்டை உற்பத்தி சரிந்து போன நிலையில் தேவை அதிகரித்துள்ளதால் விலை உயர்வதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோவையில் நள்ளிரவில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. கோவை நகரில் கடந்த சில தினங்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று பிற்பகல் மிதமான மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. இந்நிலையில் நேற்று இரவும் நகரின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. உக்கடம், ரேஸ்கோஸ், சிங்காநல்லூர், ராமநாதபுரம், பீளமேடு, காலப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியது. கடும் வெயிலால் தவித்து வந்த மக்கள் குளிர்ச்சியான சூழல் திரும்பியதால் மகிழ்ச்சியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மத்தூர், அத்திக்கானூர், சந்தூர், வேலம்பட்டி, நாகரசம்பட்டி, பாரூர், புளியூர் உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. பெரும்பாலான இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்தனர். தொடர் மழை காரணமாக நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி குளிர்ச்சியான சூழலை உருவாகியுள்ளது. போடி பகுதியில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி பகுதியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்தது. இந்நிலையில் போடி மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளான மீனாட்சிபுரம், அணைக்கரைப்பட்டி, தேவாரம் போன்ற பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரியில் விட்டுவிட்டு கனமழை பெய்ததால் குளிர்ந்த வானிலை நிலவியது. கடந்த சில மாதங்களுக்கு முன் உறைபனியும் நீர்பனி காலநிலையும் நிலவியது. இந்நிலையில் ஏப்ரல் மாதம் ஆரம்பம் முதலே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் உதகை, குன்னூர், கோத்தகிரியில் இரவு நேரம் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. மழையால் உள்ளூர் மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மயிலாடுதுறை மாப்படுகை லட்சுமி நாராயண பெருமாள் கோவில்களில் பஞ்சாங்கம் படிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் முக்கிய நிர்வாகிகள் தவிர்த்த வெளிநபர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணன் பட்டாச்சாரியார் பஞ்சாங்கத்தை படித்தார். பிளவ ஆண்டில் மழைப்பொழிவு அதிகம் இருக்கும், வைரஸ் தொற்றின் தாக்கம் அதிகரிக்கும், கால்நடைகளின் இறப்பு அதிகமாகும் என பட்டாச்சாரியார் தெரிவித்தார். காவிரி நதி சரியான கேள்வி எல்லாம் கிடையாது. எங்க சொல்றது காவேரி ரிவர் பெங்கால கடல்ல போய் கலக்கணும்.
இருங்க யோசிக்கிறேன் தெரியலம்மா அதெல்லாம் தெரியலம்மா வேதாரணியம் எதுவுமே தெரியாது பாத்து அதான் சொல்றேன் சென்னை கீழே இருக்கிறது தான் வரும் தெரியலையே அதான சொல்லிடும் ஐடியா இல்ல பூம்புகார் 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 தமிழகம் முழுவதும் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்ததால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகம் புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது. அதன்படி 10 வயதிற்குட்பட்ட சிறுவர் சிறுமிகள் மற்றும் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு அனுமதி இல்லை எனவும் கிழக்கு அம்மன் சன்னதி மற்றும் தெற்கு நுழைவாயில் வெளியே மட்டும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் எனவும் தேங்காய் பழம் கொண்டுவர தடை என்பதோடு அர்ச்சனைக்கு அனுமதி இல்லை எனவும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே சுத்தமல்லி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவர் சுத்தமல்லி பகுதியில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையில் மது வாங்கி மதுவை டம்ளரில் ஊற்றியபோது மது பாட்டிலில் பாம்பு குட்டி ஒன்று கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து உடையார்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மது பாட்டிலில் பாம்பு குட்டி இருந்தது அப்பகுதி குடிமகன்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையின் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கீழே இருந்து ரோப்கார் மூலமாக மலைக்கோயில் சென்று அங்குள்ள முருகனை வழிபாடு செய்தார். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் அமைச்சருக்கு அபிஷேக பொருட்கள் கொடுக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை அடுத்த தண்ணீர்குளம் பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமி கோபிகா கிருஷ்ணா கால்வாயில் தாயுடன் துணி துவைக்க சென்றபோது தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். நீரில் மூழ்கிய சிறுமி சிறுகடல் என்ற இடத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த ஏற்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பையா இவர் கடந்த ஒரு வாரமாக வீட்டிற்கு வராத காரணத்தால் அவரது மனைவி ராமேஸ்வரம் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் கேந்திர வித்யாலயா பள்ளியின் பின்புறம் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அது ஒரு வாரத்திற்கு முன்பு காணாமல் போன சுப்பையா என்பது தெரிய வந்தது. பின்னர் சுப்பையாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருந்த பெண்ணிடம் போதையில் இருந்த நபர் ஒருவர் தகாத வார்த்தைகளை பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பெண் செருப்பினால் அவரை அடித்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு போலீசார் வருவதற்குள் அங்கு வந்த பேருந்தில் ஏறி தப்பி சென்றார். பேருந்து நிலையங்களில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் மேலும் இரவு நேரங்களில் பேருந்து நிலையம் மற்றும் பெண்கள் அதிகம் நடமாடும் இடங்களில் காவல்துறையினர் ரோந்து பணியை அதிகப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பட்டானூர் சோதனை சாவடியில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அலெக்ஸ் என்பவர் தனது காரில் சுமார் 2,50,000 ரூபாய் மதிப்பிலான 120 மது பாட்டில்களை சென்னைக்கு கடத்தியது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த மது பாட்டில்களுடன் வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் காரை ஓட்டி வந்த அலெக்ஸையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளியில் உள்ள இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று திருவாடானை அருகே கடல் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தது. இந்த பணி தொடர்பாக துண்டி ஜெட்டிப்பாலத்தில் இறங்கிய அந்த ஹெலிகாப்டர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் கிளம்பி சென்றது. இதனை அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக கடும் வெயில் வாட்டி வதைத்தது. இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையாக அவதியடைந்து வந்தனர். இந்நிலையில் திடீரென சூறாவளி காற்று மற்றும் பலத்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய தொடங்கியது. இந்த கோடை மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்த நிலையில் நேற்று திடீரென இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. திருப்பூர் மாவட்டத்தின் அவிநாசி, காங்கேயம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த இந்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இடியுடன் கூடிய கனமழை சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழையால் வானம் இருள் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கி எரியவிட்டபடி சென்றனர். ஒரு வாரத்திற்கு மேலாக வெயில் வாட்டி வந்த நிலையில் இந்த கனமழையால் குளிர்ந்த சூழல் நிலவி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே அருணாச்சலபுரம் கிராமத்தில் மழை பெய்த போது மரத்தடியில் ஒதுங்கிய செந்தூர பாண்டியன் என்பவரும் அவரது மகன் ராஜேஷும் மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தனர். ஆடு மேய்க்க சென்ற போது இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது தொடர்பாக தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அகரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழ்நிலை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி பவானிசாகர் பகுதியில் இரவு பரவலாக மழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் சாலையோரம் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. கோடை மழை பெய்ததால் இப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே வேட்டையாடுவதற்காக நாட்டு துப்பாக்கி பதுக்கி வைத்திருந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே உள்ள கொள்ளிருப்பு கிராமத்தைச் சேர்ந்த அறிவழகன் வீராசாமி என்ற இருவரும் நாட்டு துப்பாக்கி வைத்து வேட்டையாடுவதாக நெய்வேலி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து நெய்வேலி தெர்மல் போலீசார் வீராசாமி வீட்டில் சோதனை செய்தபோது அவரது வீட்டில் பின்னால் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு துப்பாக்கியை கைப்பற்றினர். இதேபோல் சந்தோஷ்குமார் என்பவர் அவரது முந்திரி தோப்பில் பதுக்கி வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியையும் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தொரப்பள்ளி கிராமத்தில் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று இரவு சுமார் 8 மணி அளவில் சாலையில் நடந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறது. உணவு தேடி வெளியேறி வரும் யானை சாலைகளில் ஓடுவதால் அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரிசிலாமணி கிராமம் ஏ மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தோட்டத்தில் மயில் ஒன்று இறைதேடி வந்தபோது அப்பகுதியில் உள்ள 70 அடி ஆழம் கொண்ட கிணற்றில் தவறி விழுந்தது. இதுகுறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மயிலை உயிருடன் மீட்டு வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். துரிதமாக செயல்பட்டு மயிலை உயிருடன் மீட்ட தீயணைப்புத் துறையினரை மக்கள் வெகுவாக பாராட்டினர். கரூர் மாவட்டம் குளித்தலை சுங்கச்சாவடி பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் தற்பொழுது கொரோனா அதிக அளவு பரவி வரும் நிலையில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளனர். போக்குவரத்து ஆய்வாளர் நாவுகரசன் மக்களுக்கு முகக்கவசம் வழங்கியும் சானிடைசர் கொடுத்தும் வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விளக்கி கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த எர்த்தங்கல் களர்பாளையம் பகுதியில் பிரேமா என்பவரின் வீட்டருகே வந்த சிறுத்தை ஒன்று அவரை தாக்கியுள்ளது. அவரது அலறல் சத்தம் கேட்டு வந்த அவரது மகன் மற்றும் மகளையும் சிறுத்தை தாக்கியுள்ளது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதற்கிடையே சிறுத்தை வீட்டிற்குள் நுழைந்ததால் அருகில் உள்ளவர்கள் கதவை பூட்டிவிட்டு வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனா்.